கிறிஸ்துவுக்கள் அன்பார்வன் இந்த மாலை நேர மன்னாவிலே மீண்டுமாய் உங்களோடு இணைவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான மன்னா ஒன்று பேதுரு முதலாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் ஒன் வர்ஸ் டுவெண்டி ஃபைவ் கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே அதாவது அப்போசனாகிய பேதுரு தன்னுடைய நிறுவத்தில் நீங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டீர்கள் மறுபடியுமாய் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள் எதை கொண்டு தேவனுடைய வார்த்தையை கொண்டு அந்த வார்த்தை என்ன உள்ளது ஜீவன் உள்ளது அது மாத்திரமல்ல அது அழிவில்லாத வித்து அது என்ன நோக்கத்திற்காய் அனுப்பப்படுகிறதோ அதை நிறைவேற்றும் என்பதை சொல்லிவிட்டு நம்மளுடைய வாழ்க்கை அந்த நித்திய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு புல்லை போன்றது அது நிரந்தரம் இல்லாதது என்று சொல்லிவிட்டு மறுபடியுமா என்ன சொல்கிறார் அந்த தேவனுடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலை நிற்கும் இது ஏசாயா நாற்பதாவது அதிகாரம் ஆறிலிருந்து எட்டு வரை உள்ள வசனங்களை சொல்லிட்டு எட்டாவது வசனம் தான் அதை மறுபடியும் சொல்லுகிறார் என்ன தேவனுடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலை நிற்கும் என்ன வேணாலும் போகும் ஆனா என்ன போகாது தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது இந்த வார்த்தை என்பது என்ன யோவான் ஒன்றாவது அதிகாரம் முதலாவது வசனம் என்ன சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது அப்ப நமக்கு நன்றாக புரிகிறது அதாவது அந்த வார்த்தை என்பது குமாரனாகிய கிறிஸ்து என்பதுதான் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது அந்த வார்த்தை என்றென்றைக்கும் நிலை நிற்கும் அது ஒளிந்து போகாது என்ன சொல்றாரு உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே உங்களுக்கும் எனக்கும் சுவிசேஷம் என்பது என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் மறித்தார் உயிர் தெழுந்தார் என்பதுதான் நமக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது அது வேறு யாருமல்ல குமாரனாகிய கிறிஸ்து அப்ப என்ன சொல்றாரு இந்த வசனம் ஒளிந்து போகாது அது என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் அதனாலதான் புரிஞ்சு கொள்ளணும் இந்த வசனம் என்றைக்குமே ஒளிந்து போகாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய இருபத்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்துல சொல்லும் போது சொல்றாரு வானமும் பூமியும் ஒளிந்து போகும் ஆனால் என்னுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை அப்ப நான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை கிறிஸ்து என்ன தேவனிடமிருந்து வந்தது அது என்றைக்கும் நிலைநிற்கும் இந்த வசனத்தை நம்ம எப்படி அப்பியாசப்படுத்திக் கொள்ள முடியும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தையை நீங்க எப்படி பிடித்து கொள்ள முடியும் முதலாவது உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை குறித்த ஒரு பிரமிப்பும் ஒரு தாக்கமும் உங்ககிட்ட இருக்கா ஐயோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாகிய தேவன் நான் அவரை படிக்கிறேன் அவரை குறித்து பரிந்து கொள்கிறேன் அவரைப் பற்றி அறிந்து கொள்கிறேன் இதன் மூலமாய் நான் அவரை அறிந்து கொண்டு அவரை அறிகிற அறிவில் நான் வளரப்போகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ கிருபையை நோக்கி நீங்கள் பார்க்கிறீர்களா இல்லை ஏதோ வேற ஏதோ கடமைக்காக வாசிப்பது போல வாசிக்கிறீங்களா தேவனுடைய வசனம் என்னுடைய இருதயத்தில் ஒரு புதையலை போல நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்னுடைய போஜனத்தை காட்டிலும் என்னுடைய அன்றாட வாழ்க்கையை காட்டிலும் தேவனுடைய வசனம் எனக்கு ரொம்ப தேவை அந்த வசனம்தான் என்னை காக்கிறது அந்த வசனம் தான் என்னை ரட்சிக்கிறது அந்த வசனம்தான் என்னை தேவனுடைய திட்டத்துக்குள் வழி நடத்துகிறது என்று சொல்லக்கூடியதாய் அந்த வேத வார்த்தையை குறித்த தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா நீங்கள் அப்படி பசி தாகம் உள்ளவர்கள் வேத வசனத்தின் மேல் பிரியமுள்ளவர்களாக இருக்கிறீங்களா எனக்கு அருமையான சகோதர சகோதரியில் இந்த நாட்களில் மக்கள் வே தேவனுடைய வேதத்தை நேசிப்பவர்கள் குறைந்து கொண்டே போகிறாங்க இன்னைக்கு டெக்னாலஜி கூடிக்கிட்டே போகுது வேத வசனத்தை குறித்த ஆராய்ச்சி கூடிக்கிட்டே போகுது ஆனா தேவனை அறிந்து கொண்டு தேவனுடைய வசனத்தை அறிந்து கொண்டு அதை கடைப்பிடித்து அதற்கு கீழ்ப்படிந்து வாழுகிற கூட்டம் குறைந்து கொண்டே போகிறது நாங்க எதற்காக வந்து இந்த காலையில தினசரி தியானம் மாலையில மாலை மன்னா என்று தேவனுடைய வசனத்தை பிரசங்கித்து மக்கள் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தை தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய பொக்கிஷமாக வைத்துக்கொண்டு வாழ வேண்டும் என்று காரியம் செய்கிறோம் ஏனென்றால் இந்த வார்த்தை தான் உங்களை ரட்சிக்கிறது ஏனென்றால் இந்த வார்த்தை தான் உங்களை விசுவாசத்தில் வளர்க்கிறது இந்த வார்த்தை தான் உங்கள் விழுந்து விடாமல் உங்களை தூக்கி இருக்கிறது இந்த வார்த்தை தான் தேவன் வருவார் வந்து மறுபடியும் உங்களை எடுத்துக்கொண்டு செல்வார் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது அப்ப வேத வார்த்தை இல்லாவிட்டால் நீங்கள் தேவனை அறிந்து கொண்டு தேவனை பின்பற்றி வாழுகிற வாழ்க்கை வாழ முடியாதபடி வீழ்ந்து போகிறவர்களாய் போய்விடுவீர்கள் அதனால் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் இந்த நிலையான வசனத்தை பிடித்துக்கொண்டு இந்த நிலையில்லாத உலகத்துல தேவனோடு இசைந்து வாழ்வதற்கு இந்த வார்த்தை உங்களுக்கு தேவை உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பசிதாக உண்டாகட்டும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்கு வேண்டும் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவக் கிருபை உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் நீங்கள் தேவனுடைய வசனத்துல நிறைந்தவர்களாய் தேவனை அறிந்தவர்களாய் தேவனோடு வாழக்கூடிய ஒரு கிருவை உண்டாகட்டும் நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே இந்த நாள் முதல் கொண்டு ஆண்டவரே இவர்கள் எல்லோருக்கும் தேவனுடைய வசனத்தின் மேல் ஒரு பெரிய பசிதாக உண்டாகட்டும் ஆண்டவரே இதுவே எனக்கு போஜனம் என்று சொல்லக்கூடியதாய் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வரும் புறப்பட்டு வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே இது அப்பத்தினால் அல்ல நான் தேவனுடைய வசனம் வேணும் என்று சொல்லக்கூடியதாய் உம்முடைய வார்த்தைக்கு ஏங்கி நிற்கக்கூடிய மக்கள்

அந்த வார்த்தையில் தேறினவர்களாய் வர தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக நாளை சந்திப்போம் ஆமேன்.